குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-944. ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை பற்றி டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான முறையில் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக பெண்கள்னாலே அழகானவங்கன்னு சொல்லுவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சர்ம ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். அதை தாண்டி கேச ஆரோக்கியமும் இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப பொலிவோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் அதை தாண்டி இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் எங்கேஜில் இருக்க கேர்ள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மிடில் ஏஜ் வரைக்கும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்குன்னா, முகங்களில் அதிகப்படியான ரோமங்கள், தாடி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருதாக்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது, ரோமங்கள் அதிகமாக இருக்குது முகத்தில்னு சொல்லிட்டு. இதற்கான காரணம் என்ன மேம்? இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அது ஒரு அழகாக இல்லை, இது ஒரு பியூட்டி கான்ஷியஸாக இருக்கவங்க பல பேர் வந்துட்டு இது எப்படி அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அது இன்டர்னலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ன்றது பல பேருக்கு புரியறதில்ல. ஸோ அதை பற்றி பேசலாம் மேம். கண்டிப்பாக. ஏன்னா பெண்களுக்கு வந்து இப்போ வந்து ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி இருவருக்குமே இருபாலருக்குமே என்னென்னா, ஆண்களுக்கு வந்து அவங்க உடலில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பெண்மைக்குரிய ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும், பெண்களுக்குரிய ஹார்மோன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்குரிய ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரோன் இந்த ஹார்மோன் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இருவருக்கும் இருக்கும், ஆனால் அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை மிகுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாலினத்தில் வந்து வேறுபாடு வந்து தோற்றத்துலேயும் அவங்களோட செய்கைகளையும் வந்து வேறுபாடு வந்து இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து பெண்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூந்தல் நீளமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் இந்த ரோம வளர்ச்சி முகத்திலையும் உடல் பாகங்களையும் ரோம வளர்ச்சி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பியூட்டி கான்ஷியஸாக வந்து இது நமக்கு தவறான ஒரு விஷயமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ பெண்களுக்கு அப்படிங்கிறப்ப அவங்க தந்தைகிட்டேருந்து, ஏன்னா ஃபிசியாலஜிக்கலாக நார்மலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தந்தைக்கு வந்து அதிகமாக வந்து உடல் ரோமங்கள் இருந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கும் அந்த ரோமம் இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு திக்னஸாக இருக்காது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா உதடுகளுக்கு மேலேயோ இல்லை இந்த இடத்துலையோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிருதான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல மார்பகங்களில் வயிற்றுப்பகுதிகளில் இங்கே கைகளில் அதே மாதிரி கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமங்கள் இருக்கும். ஆனால் இந்த ரோமங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃபேடான கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு தெரியாது. ரோமங்கள் இருக்குங்கிறது தெரியும், ஆனால் எப்படி ஆண்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி டார்க்னஸாக வந்து இருக்காது. அந்த மாதிரி இருந்துக்கிறது வந்து 100% ஒரு நார்மலான விஷயம்தான். அதற்காக வந்து அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் வந்து பயந்துட்டு தொடர்ந்து வேக்சிங்கோ இல்லை அந்த மாதிரி ஹேரை ஷேவ் பண்ணுறதோ இதை தொடர்ந்து பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஃபாலிக்கலில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மேலே அந்த சூப்பர்ஃபிஷியலாக மட்டும் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணுறப்ப அடுத்து முளைக்கும் அந்த ரோமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக வரும், ரொம்ப கருநிறமாக வந்து வரும். ஸோ அந்த இது பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குரியது மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைய காலகட்டத்தில் பிசிஓடி அது மாதிரி எந்த ஹார்மோனல் பிரச்சனையும் இல்லாத இளம் பெண்களுக்கு வரக்கூடிய காரணம் வந்து அதுதான். அந்த மைல்டாக இருக்கிறதர் இவங்க ரொம்ப பயந்து ரொம்ப அதுக்கு டேக் கேர் பண்ணுறதுனால சூப்பர்ஃபிஷியலாக பண்ணுறதுனால அந்த வரக்கூடிய ரோமங்கள் வரும். இது நார்மலான ஒரு விஷயம்தான். அதனால் அவங்க முடிஞ்ச அளவு என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி வேக்சிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் விட்டாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸாலையும் பெண்களுக்கு வந்து வந்து வரும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற பெண்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரகத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளாண்ட் இருக்குது, அட்ரினல் கிளாண்ட் இருக்குது. ஸோ அது அட்ரினல் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவாங்க. அதில் ப்ராப்ளம் இந்த அட்ரினல் ஹைப்பர் பிளேசியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் சம்மந்தமாக வருது. அவங்க தாய்க்கு அப்படி இருக்கும், அவங்க அம்மாவோட அம்மாவுக்கு இருக்கும், அந்த மாதிரி பரம்பரை சம்மந்தமாக வருது. ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோமங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்துடும். ஆண்களுக்கு வர்ற மாதிரியே இருக்கும், உதட்டுக்கு மேலே இருக்கும், அது மாதிரி தாடி மேலே இருக்கும், மார்பகங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பகுதிகளில் ரொம்ப அடர்த்தியாக முடிகள் வந்து வளரும். கொஞ்சம் முடி இருந்தாலும் அது வந்து அதோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த முடியோடது அது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். அது மாதிரி அடி வயிற்று பகுதிகளில் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்க பெண்களுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சிலருக்கு வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் லேப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தாலும் டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனோட சென்சிட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த சென்சிட்டிவிட்டியால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு அதை பிசிஓடி இருக்க பெண்களுக்கு வந்து ஆண்களைப் போல வந்து இந்த தாடி மீசை இந்த மாதிரி வந்து வளர்ச்சிகள் வந்து இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிபிக்காக சில மருந்துகள் வந்து எடுப்பாங்க. அந்த பிபிக்காக எடுக்கக்கூடிய சில மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோம வளர்ச்சியை வந்து உண்டு பண்ணும். ஏன்னா அந்த பிபிக்காக எடுக்கக்கூடிய சில மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மினாக்சிடில் அந்த மாதிரி மருந்துகள் அது ரோம வளர்ச்சிக்கும் பெண்கள் எடுப்பாங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு போனால் டாக்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எடுக்கிற பெண்களுக்கும் உடலில் மற்ற பாகங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரோம வளர்ச்சி வந்து இருக்க தான் செய்யும்.
ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த ஹார்மோனியல் இம்பேலன்ஸை நம்ம சரி பண்ணணும். ஹார்மோனியல் இம்பேலன்ஸை சரி பண்ணால் தான் அந்த ரோம வளர்ச்சிக்கு வந்து நம்ம நிரந்தர ஒரு தீர்வு கொடுக்க முடியும். அந்த மாதிரி இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனையாகும். இதுலேயே சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுதும் அவங்க தந்தைக்கு அந்த மாதிரி இருக்காது, பட் அவங்களுக்கு வந்து சரும வளர்ச்சி வந்து சாரி ரோம வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கும் உடல் ஃபுல்லாக ரோமங்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ரோமங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபேடான கலராக இருக்கும், திக்காக வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி என்ன காரணங்கள்னு பார்த்து அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸால் இருந்தது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம சரி பண்ணணும், பண்ணால் தான் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நேச்சுரலாக ஃபிசியாலஜிக்கலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. வேக்சின் இந்த மாதிரி ரொம்ப அதிகம் பண்ணிக்கிட்டோம்னா தான் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த ஜெனட்டிக்காக வரக்கூடிய இந்த அட்ரினல் ஹைப்பர்பிளேஷியாவில் வரக்கூடிய பெண்களுக்கு நம்ம வேறு வழி கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னல் தெரப்பி மட்டும்தான் பண்ண முடியும், இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அது அந்தளவுக்கு வந்து யூஸாக இருக்காது. ஓகே மேம், இன்னும் பல விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எனக்கு அதே மாதிரி இந்த மெனோபாஸ் ஆன பிறகும் பெண்களுக்கு அது ஒரு செகண்ட் வந்து அந்த சைல்ட்ஹுட் பீரியட் ஆட்டம். நீங்க நினைக்கிற மாதிரி மெனோபாஸ் ஆனால் உடம்புல வந்து என்னடா டாக்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க, மெனோபாஸ் ஆனால் உடல் பருமன் ஏற்பட்டுரும், மெனோபாஸ் ஆனால் ஏன்னா சில பேருக்கு வந்து மெனோபாஸ் ஆனால் கூட இந்த மாதிரி ரோம வளர்ச்சி எல்லாம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஆகும், மெனோபாஸ் ஆனால் வந்து நமக்கு எலும்புகள் வந்து தேய்மானம் ஆகும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் நமது பாரத நாட்டில் வந்து பெண்கள் பல விஷயத்தை வந்து சாதிச்சிருக்காங்க, அரசியல்லையும் சரி பொதுவாழ்விலும் சரி. ஸோ என்ன அப்படின்னா மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு அந்த சைல்டுஹுட் குழந்தை பிறப்புக்குரிய அந்த இது வந்து மட்டும்தான் முடிஞ்சிருக்கே தவிர நம்ம கர்ப்பப்பை நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது. நம்ம கர்ப்பப்பை நம்மக்கிட்ட நல்ல ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் நீங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம், உங்கள் கமிட்மெண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எல்லா வேலைகளையும் பண்ணலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உணவில் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சார்ந்த உணவுகள், இந்த கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். மெனோபாஸ் ஆன பிறகும் உங்களை வந்து நீங்கள் நல்லா புதுப்பிச்சுக்கணும், நல்லா யோகா செய்கிறது, வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் நல்லபடியாக பண்ணிங்கனாலே 1% கூட உங்கள் உடலுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரே ஒன்றுக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன், என்ன அப்படின்னா குழந்தை பிறப்பு இனிமேல் இருக்காது, அது மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர மற்ற பெண்களுக்கு வந்து இன்னொரு சைல்ட்ஹுட் பீரியட் தான், குழந்தைத்தனமான ஒரு தான். அதனால் எல்லா ஆக்டிவிட்டியும் ஃப்ரீயாக பண்ணலாம், எல்லா உணவுகளையும் சாப்பிடுங்க, ஆனால் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இனிமேல் நமக்கு எலும்பு தேஞ்சிரும் அதனால் நடக்கக்கூடாது, மேலே உட்காந்து மட்டும்தான் சாப்பிடணும், சம்மணம் போட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுங்கள், எல்லா உணவுகளையும் பண்ணுங்கள், பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம் மேடம், எனக்கு 49 ஆகுது மேடம். ஓகேம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் பொற்கலை மேடம், சண்டையார்பட்டிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். நைட்டு படுக்கும்போது மேடம் ஓடி ஓடி சுரு சுருன்னு குத்துது மேடம், உடம்பெல்லாம் தூக்கமே வர மாட்டேது மேடம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? அதே மேடம் தூங்குது, தூக்கம் வர மாட்டேது மேடம், ஒரு ஒரு குத்து குத்துறது, தைராய்டு அடிக்குது ஆனா எனக்கு உடம்புல. ஓகேமா, உங்களுக்கு எவ்வளவு வருட காலமா தைராய்டு இருக்கு? ஒரு 6 வருஷம் 7 வருஷமா இருக்குது மேடம். இப்போ தைராய்டோட லெவல் எவ்வளவுமா இருக்கு? இப்போ நார்மலா தான் இருக்கு மேடம், மாத்திரை போட்டுதான் இதெல்லாம். மாத்திரை போட்டுட்டு இருக்கப்ப நார்மலா இருக்குது, அந்த மருந்துகளோட அந்த ரிஃப்ளெக்ஷன், உங்க ஹார்மோன் உங்களுக்கு வந்து சுரப்பது கிடையாது, அது ஒரு விஷயம். வேற இது சுகர் செக் பண்ணி பாத்தீங்களா? HbA1c செக் பண்ணி பாத்தீங்களா? சுகர்லாம் எதுவும் இல்லை மேடம், சுகர் செக் பண்ணி பார்த்தோம். எப்போ செக் பண்ணி பார்த்தீங்க? இந்த போன மாதம் போய் பார்த்தோம் மேடம். எவ்வளோ இருந்தது? நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம்.
நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? வேற பாதை எரிச்சல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தூக்கம் நல்லா இருக்கா? தூக்கம்லாம் வரல மேடம். அதான் படுத்துமா நைட்ல ஓடி ஓடி சுரு சுருங்க உடம்பு ஃபுல்லா குத்துது மேடம். ஊச்சல குத்துற மாதிரி குத்துது மேடம். மலச்சிக்கல் இருக்காமா? அதெல்லாம் இருக்கு மேடம். மலச்சிக்கல் இருக்கு. ஓகே. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரி வந்து தைராய்டுக்கு 6 வருடங்களாக வந்து மருந்து எடுத்துட்டு இருக்காங்க. யூஸ்வலாக தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான். எந்த எல்லா மருத்துவ முறையிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. பட் நமது மருத்துவ முறையில் இந்த தைராய்டுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே அந்த ஹார்மோனை நம்ம உடம்புல வந்து சிந்தசைஸ் பண்ணி வைக்கலாம். இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம எடுக்கிறப்ப அந்த பிளட் டெஸ்ட்டில் மட்டும்தான் நார்மலாக இருக்கும். ஆனால் தைராய்டோட ஹார்மோன் வந்து பயங்கர வைடான ஒரு விஷயம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா திசுக்கள்லையும் செல்களிலையும் உடல் உறுப்புகள்லையும் அதோட ஆதிக்கம் வந்து இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு சரி பண்ணுவதற்கு நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் பத்தாது. ஏன்னா நம்ம ஹார்மோன் நல்லா வந்து உற்பத்தி ஆனால் தான் அதோட தேவை அறிஞ்சு வந்து பண்ண முடியும். ஸோ இவங்க உடல் குத்துது அப்படின்னா இவங்களோட சுகர் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னு வச்சுக்கலாம். அந்த செல்களுக்கு ஸ்கின்னுக்கோ மசிலுக்கோ போகலை. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து குத்தல் வலி ஏற்படும். இவங்க சுகர் செக் பண்ணி நார்மல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் HbA1c எவ்வளோன்னு சொல்ல, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதேமாதிரி தைராய்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மாத்திரைகள் போட்டு அதை நார்மல் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதை நிறுத்தி பார்த்தா தான் எவ்வளோ இருக்கும், ஆக்சுவலாக இவங்க கிளாண்ட் எவ்வளோ செக்ரீட் ஆகுது, இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபாடிஸ் செக் பண்ணி பார்க்கணும். அதில் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏன் இந்த மாதிரி குத்தல் வலி. மோஸ்ட் ப்ராப்ளி ஒன்று சுகர் இருக்கலாம், இல்லைனா இவங்களுக்கு கூடியது உடலில் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஆன்டிபாடிஸ் இருக்கலாம். அது ரெண்டு ஒரு விஷயம். மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்களுக்கு தைராய்டோட ஃபங்க்ஷன் சீராகவே இருக்காது. மலச்சிக்கல் ஏன் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா, உடல் உஷ்ணம் அதிகமாகிறப்ப கீழே ஆசனப்பகுதிக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது. ஸோ அது ஒரு ட்ரைனஸையும் வெப்பத்தையும் கொடுக்குறனால நம்ம என்னதான் ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல அந்த அப்படியே அந்த ஒரு ட்ரைனஸை உருவாக்குறனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை வரும். ஸோ இவங்க தைராய்டு எப்படி இருக்குது ஆன்டிபாடிஸை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப சுகரும் வராமல் பார்த்துக்கலாம், இந்த உடல் குத்தலும் இல்லாமல் இருக்கும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் லாவண்யா மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க லாவண்யா? விழுப்புரத்துல இருந்து பேசுறாங்க. ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக மேடம். ஓகே, அவங்களோட வயசு என்ன? என் பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது மேடம். ஓகேமா, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. மேடம் ரத்தம் ஏத்துனாங்களா? இல்லைங்க மேடம், அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு சொல்லுங்கம்மா, இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு பிளட் ஏத்தியே ஆகணும், இருந்தாலும் நான் மாத்திரை தரேன், ஒரு 15 நாளைக்கு போடுங்க. ஓகே, மாதவிடாய் ரொம்ப அதிகமா இருக்கா? மாசம். ஓகே, இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மாதவிடாய் அதிகமாக போகுது. பட் என்ன காரணங்களால போகுதுன்னு தெரியல. உள்ள வந்து இப்போ கருப்பை சுவர் அதிகமாக இருக்கா, அந்த உள்சுவர் திக்னஸ் அதிகமாக இருக்கா, இல்லை சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, இல்லை வேறு எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமையோசிஸ், இந்த காரணங்களில் ஏதோ ஒரு காரணங்களால் வந்து தான் இவங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஜாஸ்தி ஆகுது. அந்த ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகிறனால தான் 4.5 இருக்குது. பட் 15 நாட்கள் வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னா அதில் இருந்தாலும் அது தேவையான அளவுக்கு ரீச் ஆகாது. இப்பொழுதுக்கு எமர்ஜென்சியாக உங்கள் மருத்துவர்கள் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், ரத்தம் ஏற்ற சொன்னாங்கன்னா தயவுசெய்து வந்து இது பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து ரத்தம் ஏற்றிக்கோ. ஆனால் அடுத்து வந்து திருப்பி இந்த ஏன் ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி நம்ம இயற்கையாக நம்ம ரத்தம் ஊறுவதற்கு வழிவகை பண்ணால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கண்டிப்பாக அதுக்கு நம்ம மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை இருக்குது. ஆனால் என்ன காரணம்னு பார்த்து கொடுக்குறப்ப இன்னும் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரூபாங்க, நான் திருச்சூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க ரூபா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 32 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் வணக்கம் மேடம். வணக்கம் ரூபா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஓகே. குழந்தைங்க இல்லை, ஆனால் தைராய்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, 3 டைம்ஸ் அபார்ஷன் ஆயிருக்கு. ஃபைப்ராய்டு இருக்குனாங்களா? தைராய்டு இருக்கு. தைராய்டா ஃபைப்ராய்டாமா? தைராய்டு மேடம். ஓகே.
எனக்கு வந்து வெயிட் ரொம்ப அதிகமா கூடிட்டேன். பட் இப்போ ஒரு 4 இயர்ஸ் எந்த ஒரு இதுமே இல்ல. ஓகே. குழந்தை எதுவும் இல்ல இப்ப மறுபடியும். ஓகே. சோ அத பத்தி தைராய்டுக்கு இப்ப டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். பட் ஆனா நிப்பாட்டிட்டேன், இப்போ இது எடுக்கல. எவ்வளவு இருக்குமா உங்களுக்கு TSH லெவல்? அது 11.8 மேடம். ஓ, 11.8. மருந்துகளை விட்ட பிறகு பார்த்த பிறகு 11.8. மருந்துகள் விட்டு இப்ப எவ்வளவு காலம் ஆகுது? ஒரு 7-8 மாசம் இருக்கும் மேடம். ஓகே. அதாவது அது நான் திருப்பி சொல்றது, அதாவது தைராய்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்காது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆக மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. என்ன ஒண்ணுனா அதுல ஒரு ஆரோக்கியம் இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி தைராய்டு ஹிஸ்டரி, நீங்க என்னதான் வந்து டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலா இருக்கு, நீங்க வந்து மருந்துகள் போட்டு ஹார்மோனல் பேஸ்டு மருந்து போட்டு உங்க டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலா இருந்தாலும் யூஸ்வலா என்ன வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு 100 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 பேருக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து குழந்தைக்கு போகக்கூடிய அந்த தொப்புள் குடி அந்த அந்த ரத்தம் வந்து சரியா ஓடாம அந்த குழந்தை வந்து உள்ள இறந்துடுறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அபார்ஷன் ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன்ஸ் இந்த பிரச்சனைலாம் வரும். என்ன காரணம் அப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. அதுதான் அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஹார்மோன் நேச்சுரலாக சிந்தசைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடல் பருமன் ஏற்படுறதுக்கும் காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு வந்து ஹைப்போ தைராய்டு இருக்கிறதுனால தான். பட் ஆனால் நீங்கள் இப்போ சப் கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிற ஸ்டேஜை தாண்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக 11 போயிட்டீங்க. ஸோ இன்டர்னலாக மெடிசன்ஸ் எடுக்கணும். நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து ட்ரிச்சியில் இருக்குமா, நீங்கள் நேரில் வந்து உங்கள் ரீசெண்டாக எடுத்த அந்த தைராய்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். உங்கள் தைராய்டு நார்மலாக வந்து ஒரு 2-3 நமது மருந்துகள்லேயே வந்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக கன்சீவ் ஆவீங்க. அந்த கன்சீவ் ஆகிறப்ப அந்த கர்ப்பம் வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமான கர்ப்பமாக இருக்கும்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர். வணக்கம் மேம், என் பேர் புஷ்பலதா, சென்னையிலேருந்து கால் பண்ணேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசு என்னமா? என்னோட ஏஜ் 48 மேம். ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு ரெண்டு டவுட் இருக்கு மேம். சொல்லுங்கம்மா. இப்போ வந்து எனக்கு தைராய்டு வந்து 5 இயர்ஸா இருக்கு, டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து நைட்ல எனக்கு படுக்கும் போது மட்டும் மேம் ஏதோ கொஞ்சம் தலையில யாரோ இழுத்து விட்டா மாதிரி இருக்கு மேம். உடம்பு ஃபுல்லா ஒரு ஜர்க் ஆயிடுது. அதுக்கப்புறம் தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே. அது இப்போ 1 மந்தா தான் மேம் இருக்கு. தைராய்டுக்கும் அதுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா என்னன்னு கேட்கணும். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து மேம் இப்போதான் வந்து சுகர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ரைட் சைட் கை மட்டும் எப்பயாவது கொஞ்சம் மறைச்சு போகுது அப்படிங்கிறாங்க மேம். அதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? ரைட் சைட் கை. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படினா கொஞ்சம் அவ நிறைய ஓட்டுவாரு. ஓகே ஓகேமா. அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரீசன்ட்டா நீங்க டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்தப்ப உங்களுக்கு எவ்வளவு இருந்தது? எனக்கு மேம் வந்து 1 இயர்க்கு முன்னாடி எப்பப்ப 84 இருந்தது. அப்ப டோஸ் நிறைய கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 6 மந்த் முன்னாடி எடுக்கும்போது 13.5 என்ன மருந்தது தான். ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராப்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ் தான். இது சாதாரண தைராய்டு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து நவீன மருந்துகள் எடுக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 84 இருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 13 அந்த மெடிசன்ஸ்லேயே ரொம்ப ஜாஸ்தி டோஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ் தான். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உணவில் நிறைய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். உப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயோடைஸ்டு சால்ட் வந்து எடுக்காதீங்க. உங்கள் கிளாண்ட் எந்த அளவுக்கு சிந்தசைஸ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். இந்த அளவு இருக்கிறப்ப உங்கள் மருத்துவர்கள் வந்து தைராய்டு ஆன்டிபாடிஸ் பார்த்தாங்களாம்மா? தைராய்டு ஆன்டிபாடிஸ் யூஸ்வலாக உங்கள் மருத்துவர்கள்ட்ட சொல்லியே பார்க்கலாம் எப்படி இருக்கு அங்கே உங்கள் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு. ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு, ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்கள் கிளாண்ட் சுத்தமாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா நல்லா நார்மலாக டோஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆன்டிபாடிஸ் எவ்வளோ இருக்குது, ரொம்ப அதிகமான ஆன்டிபாடிஸ் இருக்குது உங்கள் கிளாண்ட் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆக முடியாமல் ஸ்டில் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இயற்கை மருத்துவ முறையில் வந்து அதை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் சப்ளிமெண்ட் தான் இருக்கணும். இல்லை ஆன்டிபாடிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, இல்லை அதுலேயும் சில இந்த T3, T4, TSH லெவல்ஸ், FT3 பார்க்கணும். அதில் பார்த்து நம்ம இது பண்ணாதான் இயற்கை முறையில் உங்களோட ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா இல்லை கொண்டு வர முடியாதான்னு தெரியணும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா எங்களுக்கு தலையில் பிடிச்சி இழுக்குது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக தைராய்டோட அந்த பாதிப்புகள் தான். தைராய்டு ஸ்கின்லேயும் பிரச்சனையை உண்டு பண்ணும், கர்ப்பப்பையிலையும் பிரச்சனையை உண்டு பண்ணும். தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீராக இருக்காது. ஏன்னா நம்ம ஹார்மோன் செரட்டோனின் மெலட்டோனின் அதுலேயும் பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதனால தான் சொல்கிறேன் தைராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஒரு சின்ன மாத்திரை வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிடாது. அது உடல் முழுவதும் அது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்.
உங்கள் கணவருக்கு இப்போ தான் டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் பட் ஹெச்பிஏஒன்சி லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 6 7 இருக்குது அப்படின்னா டயட்டில் கொண்டு வர பாருங்கள். கொண்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டாக்டர்ஸும் நார்மல் வந்த பிறகு மருந்துகளை வந்து நிறுத்திடுவாங்க. இல்லை அதை தாண்டி 11, 12, 13 ஹெச்பிஏஒன்சி இருந்ததுன்னா சீராக இல்லை, நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலது கை மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு மதமதப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது நம்னஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க, மோஸ்ட் ப்ராப்ளி அது சர்விக்கல் டிஸ்க் பல்ச் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த சைடு வரக்கூடிய எந்த சைடு கம்ப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அந்த சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்னஸ் வந்து வரக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதற்கு வர்ம சிகிச்சைகள் நீங்கள் பெயின் கில்லர்ஸ் போட்டிங்கனாலோ இல்லை வேறு எந்த மாதிரி நர்வை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய நவீன மருந்துகள் சாப்பிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு முழு தீர்வு தராது. வர்ம சிகிச்சையும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமது பாரம்பரிய மருந்துகளும் எடுக்கிறப்ப கண்டிப்பாக முற்றிலும் நல்ல தீர்வு கொடுக்கும். ஸோ ரொம்ப பைக் ரைட் பண்ணக்கூடிய அவசியம் இருந்தது அப்படின்னா பைக்ஸ் அதுக்கேற்றாப்புல ரொம்ப ஹைட்டாக இருக்காரா ஷார்ட்டாக இருக்காரா அவர் ஹைட்டுக்கு ஏற்றாப்புல அதை செட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக டூ லாங் ட்ராவல் இருக்கக்கூடாது. தலையணை வந்து உயரமாகலாம் வந்து வச்சுக்கொள்ளக்கூடாதுமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான்மா இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ரேவதி. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? ரேவதி. எங்க இருந்து கால் பண்றீங்க ரேவதி? மெட்டாலல இருந்துங்க. ஓகே ஃபைன். நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறமா? டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க. உங்க வயசுமா? வயசு வந்து 34ங்க. ஓகேமா பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஆ சரிங்க. வணக்கம் பொன் குழந்தை பிறந்துச்சுங்க. ஓகே எப்பமா? அதுல வந்து கால்ல வந்து பட்டனர் மாதிரி வந்துச்சுங்க. ஓகே 5 ஆகுது. 5 வருஷம் ஆகுது கால்ல பட்டனர். 5 ஆகுதுங்க. 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுது. 5 வருஷம்ங்க. மன்னிங்க, டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறமா? டிவி பார்த்து பேசாதீங்க. 15 வருஷம் ஆகுது. குழந்தை பிறந்ததுல இருந்து பச்சை நிறம் இருக்குன்றீங்களா கால்ல? ஆமாங்க 5 வருஷமா இருக்குதுங்க பச்சை நிறம். ஓகேமா, இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்பு நல்ல நீளமா அந்த மாதிரி இருக்கா இல்ல சுருண்டு போய் இருக்கா? ஆமாங்க நீளமா இருக்குதுங்க. நீளமா தொட வரைக்கும் இருக்குதுங்க. ஓகே, பொண்ணு நல்லா கலரா இருப்பாங்களா? பொண்ணு கலரா தாங்க இருக்காங்க, வெள்ளையா. யூஷுவலா அதாவது என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா கலரா இருக்கிறவங்களுக்கு நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் ஓடும் பாத்தீங்களா, அப்ப வெயின்ஸ் அதாவது நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போறது மேல இருக்கும், அதுக்கடுத்து ஹார்ட்ல இருந்து உடம்புக்கு மற்ற இடத்துக்கு ரத்தத்தை எடுத்துக்கூடிய இது வந்து கீழே இருக்கும், அதுக்கு கீழே நரம்புகள் இருக்கும். நீங்க சொல்றது வந்து ரத்தம் நாளம் தான். ஸோ அது கலரா இருக்கிறவங்களுக்கு அது மேலாவில் தெரியும், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. கால்வீக்கம் வருதா உங்க பொண்ணுக்கு? எங்க பக்கத்துல வந்து நரம்பு வந்து அது ஆபரேஷன் பண்ணணும் அதை பண்ணணும் பின்னாடி ரத்தம் வரும் அது வெடிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா கால்வீக்கம் ஏற்படுதா? ஆமாங்க, நாங்க சமையல் வேலை செய்யறாங்க, நின்றுட்டு தாங்க ஒரு நிப்பங்க, அதனால தாங்க கேக்குறேன் பயந்துகிட்டு. அட்டை விடல் சிகிச்சை இருக்கு, வர்ம சிகிச்சை இருக்கு. இது பண்றப்ப வந்து என்ன, சப்போஸ் நரம்புகள் சுருண்டு இருந்தது அப்படின்னா அதுக்குதான் நம்ம அந்த சிகிச்சை பண்ணுவோம். இல்ல நரம்பெல்லாம் சுருண்டு இருக்கல இப்பதான் எடிமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வர்ம சிகிச்சையும் உள்ள மருந்துகள் எடுத்தாலே போதும் அது நார்மல் ஆயிடும். அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாதுமா. அவங்கள நேர்ல அழைச்சிட்டு வாங்க. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் மேனகா, சென்னையில இருந்து போன் பண்றேன் மேடம். ஓகே மேனகா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு மேடம், 12 ஆகுது, வெள்ளை முடி வருது கொஞ்சம். ஓகேமா பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்க உங்க பையனுக்கு எவ்வளவு வருட காலமாக இந்த இளநரை இருக்கு? 10 இருந்து 1-1-1-2 இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் நிறைய ஆகுது மேடம். ஓகே, அவங்களுக்கு அவருக்கு சைனஸ் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? எப்பயாவது தும்மா மேடம், சளி அவ்வளவு பிடிக்காது. ஓகே, வேற அவங்க ப்ராப்ளம் இல்லை மேடம். தகப்பனாருக்கு குடும்பத்துல யாருக்காவது இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி இளநரை இருந்திருக்கா? இல்லை மேடம், அவங்க அப்பா நான் மேரேஜ் ஆகி 24-25 இருக்கும்போது டை எடுத்துட்டு இருந்தார், அதனால எனக்கு தெரியல மேடம். ஓகே, ஏன்னா அவங்க தகப்பனாருக்கு அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வரும், அதற்காக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சைனஸ் யூஸ்வலாக இளநரை இருக்கிற குழந்தைகளுக்கு சைனஸ் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை நம்ம லங்ஸோட அந்த எனர்ஜி லெவலை நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம்னா பூஸ்டப் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஆக்சிஜன் லெவல்
நல்லபடியாக அது எடுக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, தேவையான அந்த போஷாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முடிக்கு வந்து அந்த ஃபாலிக்கிள்ஸ்க்கு வந்து கொண்டு போகும், ரத்த ஓட்டம் வந்து சீராகும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேரோட அந்த வெள்ளை கலர் வந்து மாறிட்டு கருப்பு கலர் மாறும். இதுக்கு முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓவரால் நைட்லேயோ இல்லை ஒரு 10 நாட்கள்லேயோ இருக்காது. ஃபஸ்ட்டு அவரோட லங்ஸோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக உணவுகள், நம்ம உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி உணவுகளை அயச்சத்து உள்ள உணவுகளை எடுத்தாலே சரியாயிடும். நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஆ ஹலோ மேம், வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஆ ராஜலட்சுமி மேடம். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேம். ஓகேமா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம். உங்க வயசு? 40 வயசு ஆகுது. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா டாக்டர்? இணைப்பு நரமுடியுது மேம். அது ஏதாவது எண்ணெயில தழ போட்டு என்ன காய்ச்சி தடவலாமா எப்படி மேம்? அதாவதுமா இளநரை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இளநரை, பட் இன்னைக்கு அதுவும் மாறி ஒரு 30 வயதுக்கு கீழே இருக்கிறது தான் இளநரை. அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி நம்ம ரிவர்ஸ் ஆக்கி கொண்டு வரலாம். எப்படி முன்னாடி ஒரு பையனுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரிவர்ஸ் ஆக்கி கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயது மூப்புக்குரிய நரை தான். ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆயில் தேய்ச்ச உடனே நம்ம தலைக்கேசம் மாறும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கரிசலாங்கண்ணி சாறு சேர்த்து எண்ணெய் தயாரித்து தலைக்கு தடவலாம், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நல்லது தான், உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஏன்னா இந்த இளநரை வந்து அதிகமாக வந்து இந்த நரை வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து கொஞ்சம் தடுக்கும். கொஞ்சம் ஆக்சிஜன் சப்ளை, அந்த தேவையான போஷாக்கு இதெல்லாம் கொண்டு வரும். நரைக்கிறதையே வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும் பரம்பரை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரை ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகும், ஒரு 60 வயதுக்கு மேலே போகும். ஸோ அவங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்படாது. 40 வயதில் ஏற்படுறது நார்மலான ஒரு நரை தான். ஆனால் இதற்கு நம்ம அதிகமாக ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, டையிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டை அடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த ரூட்டில் வந்து போய் நம்ம ஹேரில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த கெராட்டின்ங்கிற ஒரு பிக்மெண்ட்டை வந்து ஈஸியாக ஷூட் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஸோ அனுப்பிட்டு இன்னும் வந்து அந்த ஃபாலிக்கில் டேமேஜ் பண்ணுறனால ரொம்ப அதிகமாக நரை வந்து அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டு டை அடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. கரிசலாங்கண்ணி சேர்ந்த அந்த ஆயிலை வேணுமாவது அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக வராமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக தெரியாமல் ஒரு மாதிரி வெளிர்ந்த நிறமாக வந்து தெரியும். அந்த பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர, நீங்கள் கரிசலையோ இல்லை வேறு ஏதாவது சேர்த்த ஆயிலை தடவுன்னா நரையே இல்லாமல் போகணும்னு கண்டிப்பாக சான்சஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைச்சது அப்படின்னா வாரம் ஒரு முறை அதை நல்லா அரைச்சிட்டு நல்லா ஹேர் பேக்காட்டம் போட்டு அந்த இதை கவரை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து வெறும் வாஷ் பண்ணுங்க. அதனால நீங்கள் அதை போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. முன்னாடியே நல்லா தலைக்கு குளித்து ஆயில் இல்லாமல் வச்சுக்கணும். இதை நீங்கள் போடுறப்ப கொஞ்சம் அந்த சாறு வந்து போய் பிடிச்சிக்கும். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 நாளைக்கு மட்டும் நீடிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை பண்ணுங்கள். இது ஒரு நார்மலான முறை, ஸோ எளிய முறை, பட் ஆனால் ரொம்ப ப்ரொலாங்காக இருக்காது. இதுவும் வந்து உங்கள் நரை முடிய ஃபுல்லாக நிறுத்திடாது, நரை அதிகமாக பரவுறதை மட்டும் நிறுத்தும்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் லலிதா மேடம், பெங்களூர்ல இருந்து. ஓகே லலிதா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? எனக்கு வயசு 28 மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் லலிதா, சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு தைராய்டு ஒரு 8 வருஷமா இருக்கு. ஓகே. அது பீரியட்ஸ் வந்து 3 டேஸ் கம்பல்சரி ஆயிருந்துச்சு, இப்போ வர 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 பீரியட்ஸ் ரொம்ப கம்மி ஆயிருக்குது. 1 டேஸ் தான் ஆகுது, இப்போ இந்த மந்த் வரைக்கும் 1 டேஸ் தான் ஆகுது மேடம் பீரியட்ஸ். ஓகே. அது ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கை காலெல்லாம் அசதி ஆயிட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுது. 2 நாள் பீரியட்ஸ் 3 நாள் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் ரொம்ப கை கசோலை காக்க முடியாது, ரொம்ப சுஸ்தா ஆயிடுச்சு மேடம் எனக்கு. ஹீமோக்ளோபின் பாத்தீங்களா? ஆ பாத்துருக்கேன் மேடம். எவ்வளவு இருக்குமா? எனக்கு 0.0 தான் இருக்கு மேடம். எல்லாம் நார்மல்ல இருக்கு. இல்லம்மா, ஹீமோக்ளோபின் ரத்தத்துல இருக்க அந்த ஹீமோக்ளோபின் பாப்போம்ல, அது அது இன்னும் பார்க்கல மேடம். அது சரி, ஹீமோக்ளோபின் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. TSH வந்து 0.4 தான் இருக்கு. ஆ ஓகே. வேற நீங்க கர்ப்பப்பை ஸ்கேன் எதுவும் எடுத்து பாத்தீங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல. 2 குழந்தை ஆயிட்டு இருக்கு. ஓகே. அதனால எனக்கு அதெல்லாம் எதுவும் ஸ்கேன் பண்ணி பார்க்கல. இந்த பீரியட்ஸ் ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் மேடம் எனக்கு, மற்றபடி வேற எதுவும் இல்லை.
பீரியட்ஸ் தான் ஒரு ப்ராப்ளம் சொல்லாதீங்க, அதுதான் பல ப்ராப்ளத்துக்கு வந்து ரூட் காஸாக இருக்கும். ஒரு நாள் வந்து 28 வயசுல ஒரு நாள் உதிரப்போக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான விஷயம். ஸோ உங்களுக்கு ரத்தச்சோகை இருந்தால் அந்த மாதிரி ஏற்படலாம். ஸோ அதனால கூட உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வெடவெடப்பாக வர்றது, ஏதோ ஒரு ஒரு பால்பிட்டேஷன் படபடப்பு இருக்கும், அசதியாக வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். இல்லை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டி இப்போ தான் சின்னதாக சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் தான் உதிரப்போக்கு இருக்கும். ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் பல பிரச்சனைகள் வராமல் தவிர்த்தரலாம். இந்த 0.4 தான் இருக்குது மாத்திரைகள் போட்டோம்னா அது நம்ம ஓகே இது நார்மல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. மாத்திரைகள் நிறுத்தணும். மாத்திரைகள் இல்லாத பொழுதும், ஹார்மோனல் மாத்திரைகள் இல்லாத பொழுதும் இந்த லெவல் இருந்ததுன்னா நார்மலான விஷயமா. ஸோ விரைந்து நீங்கள் இப்போ சிகிச்சை முறையாக எடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பல ப்ராப்ளம்ஸை தவிர்க்கலாம். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். சொல்லுக்கமா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க பேர் என்ன? குட் மார்னிங். எனக்கு என் பேர் கமலா. எனக்கு முதுகு வலி, அடிக்கடி முதுகு வலி இருக்குது, உட்கார போய் முடியல, ரொம்ப நேரம் முதுகு மாதிரி எரியற மாதிரி இருக்கு, வயிறு வலியும் இருக்கு. வயிறு வலி வந்து ஒரு 15 நாளா இருக்கு, விட்டு விட்டு வலிக்குது, எரியுது. நைட்ல இருந்து யூரின் போற இடம் ரொம்ப எரியற மாதிரி இருக்கு, தண்ணி குடிச்சா கொஞ்சம் கம்மியாகுது. கமலாமா உங்க வயது என்ன? எனக்கு 51 வயசாகுது. வேற சர்க்கரை அந்த மாதிரி பிரச்சனைகள் தீட்டாவது? முன்னால கூட ரொம்ப பேக் பெயின், கால் ரொம்ப வலிக்குது. சரி, பிபி சுகர் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு? பிபி மாத்திரை போட்டுட்டு இருக்கேன், பிபி இருக்கு. சுகர் இல்ல? சுகர் இல்லங்க. ஓகேமா. யூஸ்வலா யாரெல்லாம் பிபிக்கு மருந்துகள் எடுக்கிறப்ப அவங்களுக்கு கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாகும். கிட்னியோட எனர்ஜி லெவல் கம்மி ஆகிறப்ப அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளில் வந்து அதை வந்து என்ன செய்யணும், பாதிப்பாக உண்டு பண்ணும். சீக்கிரமாகவே அவங்களுக்கு எலும்புகள் தேய்மானம் இருக்கும். உங்களுக்கு இந்த முதுகுல வலி ஏற்படுறது, எரிச்சல் ஏற்படுறது, இதெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ் ஏதாவது ஒரு ரேஞ்சில் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி கழுத்து பகுதியில் இருக்கலாம், இல்லைன்னா லம்பார் பகுதியில் டிஸ்க் பல்ஜ் வந்து இருக்கலாம். இந்த இதற்காக நீங்கள் அடிக்கடி வலி நிவாரண மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேங்க. இந்த வலி நிவாரண மாத்திரை எடுக்கல, எக்சர்சைஸ் இதெல்லாம் பண்ணோம், பிசியோதெரபி எல்லாம் பண்ணிருந்தோம், வலி பண்ணிட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. வலி மாத்திரை போட்டா எனக்கு ரொம்ப வயிறு தான் வலிக்குது. அதான் எவ்வளவு காலமா வலிக்கு மாத்திரை போட்டிருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் சைனஸ்க்கு இதுக்கெல்லாம் போட்டிருக்கேன், ரொம்ப போட்டு யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அதனாலதான் வந்து என்னன்னா அந்த மாத்திரைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாத்திரைகளால உங்க வயிற்று பகுதிக்குள்ள இருக்க அந்த சளிச்சவு வந்து சேதம் அடைஞ்சிருக்கும், அல்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், அதனாலதான் எரிச்சல் உண்டு பண்ணுது. யூரின் ஏன் எரிச்சலாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி வலி மாத்திரைகளோ இல்லை வேறு சைனஸ்க்குரிய ஏதாவது மாத்திரைகள் எடுக்கிறப்ப, அந்த மாத்திரைகள் எடுக்கிறப்ப கொஞ்சம் உணவை நம்ம கட்டுப்பாடாக எடுத்துக்கணும். உணவை அதை சரியாக, இது உணவும் பேலன்ஸ் இல்லாமல் மாத்திரைகளும் எடுக்காமல் நீரும் கரெக்டாக எடுக்காதப்ப அந்த யூரினோட பிஹெச் வந்து கொஞ்சம் அசிடிக் ஆகும். அமிலம் ஆகிறப்ப என்ன ஆகுனா வரக்கூடிய யூரினில் வந்து எரிச்சல் இருக்கும், அது மாதிரி ஸ்டாக்னேஷன் இருக்கிறப்ப பாக்டீரியாவோட க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு வந்து அந்த பேக் பெயினுக்கு வந்து வரும சிகிச்சை எடுக்கணும், உள்ள இன்டர்னலாக மெடிசன்ஸ் எடுக்கணும். இப்போ இந்த அல்சர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ள மருந்துகளும் உணவு முறையும் சீராக ஃபார்ம் ஆகும். நமது மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அல்சர்ஸ் ஏற்படாது, ஏன்னா அது மூலிகை சார்ந்த மருந்துகள். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் பேர் கவிதா, நான் கன்னியாகுமரியிலிருந்து பேசுகிறேன். இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகதான். உங்க வயசு என்னமா? 34. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் கவிதா, சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த குழந்தை பிறந்து 3 வருஷம் ஆகுது டாக்டர். ஓகே. உங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணாங்க. ஓகே. இப்ப உடம்பு ரொம்ப குண்டா இருக்கு, வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே. அந்த வேற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சப்ப ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. ஓகே. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அந்த ஒபேசிட்டி அதிகமா இருக்கான், 25 mm இருக்கு சொல்லி சொன்னாங்க. எது அதிகமா இருக்கு? ஒபேசிட்டி இல்ல, ஒபேசிட்டிக்கு 25 mm அப்படி சொல்ல மாட்டாங்க, அதுக்கு வேணுமா பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஸ்கோர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது கூட நீங்க சொல்ற மாதிரி 25 வர மாட்டாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப உள்ள ஏதாவது 25 mm இருக்குன்னு சொன்னாங்களா? இது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒபேசிட்டி இது போட்டிருந்தது, 25 mm திக்னஸ் சொல்லி போட்டிருந்தது. ஓகே. அப்புறம் அந்த கால் பிளாடர் இருக்கு, அது வந்து 3 mm இருக்குன்னு சொல்லி வந்துச்சு. ஓகே.
அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க எண்டோமெட்ரியம் திக்னஸ் சொன்னாங்களாமா அந்த லெவலுக்கு? இல்ல இது அது என்ன மேடம், இது ஸ்கேன் ரிப்போர்ட்ல தான் அந்த மாதிரி எழுதிந்து மேடம். எது ஸ்கேன்ல ஒபேசிட்டி இன்க்ரீஸ் போட்டு சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு ஃபேட்டி திக்னஸ் போட்டு 25 mm போட்டிருக்கு. ஓகேம்மா. அதாவது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஸ்கேன் பண்ணுறப்ப ஒன்று ஃபேட்டி லிவர் திக்னஸ் இருக்கலாம், கால் பிளாடர் வந்து 3 mm திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து உள்ள ஃப்ளூயிட் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கா. ஏன்னா யூஸ்வலாக ஸ்டோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm போடுவாங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் வால் இருக்குது பார்த்தீங்களா, கால் பிளாடர் அதோட திக்னஸும் போடுவாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப தீனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜீரணம் வந்து கரெக்டாக முழுமையாக இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திக்னஸ்ங்கிறது எனக்கு இன்னும் தெளிவாக புரியவே இல்லை. நீங்கள் ஒபிசிட்டி அப்படிங்கிறத தான் சொல்கிறீங்க, அந்த ரேஞ்ச் வந்து அதில் போட மாட்டாங்க. இல்லை மோஸ்ட் ப்ராப்ளி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபேட் பேண்டோட திக்னஸ் வந்து அவங்க வந்து காமிக்க மாட்டாங்க. அதை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன்லேயும் சரி, ஹெர்னியா ஏதாவது இருந்து அந்த வழியாக அந்த கொழுப்பு வெளியே தள்ளியிருந்ததுனா மட்டும்தான் அளவுகள் வந்து காமிப்பாங்க. உங்களுக்கு ஹெர்னியானும் மருத்துவர்கள் சொல்ல, ஸோ என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயம் பார்க்கணும். ஸோ சிசேரியன் ஏற்பட்டால் உடல் பருமன் ஏற்படணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. சிசேரியன் ஏற்பட்டு ஒரு 3 மாத காலம் வரைக்கும் கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த உடல் அளவுக்கு கண்டிப்பாக வந்து குறைஞ்சிடுவீங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா யோகா சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்களை பார்த்து நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா இந்த உடல் பருமன் வந்து குறைஞ்சிரும். அடிவயிற்று பகுதி பெருசாக இருக்குது அப்படின்னா பல்கி யூட்ரஸ் இருக்கா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம். பல்கி யூட்ரஸ் இருக்கா இல்லை வேற ஏதும் பிரச்சனை இருக்கா? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறவங்க உடனே அந்த வயிறை கட்டிடுவாங்க. சிசேரியன் இருக்கிறப்ப அங்கே காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால வயிறு கட்டாமல் ரொம்ப நாள் விடுறப்ப அந்த அடிவயிறு பெருத்து காணப்படும், அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உடல் இழைத்தாலும் அந்த அடிவயிறு வந்து பார்த்தீங்கன்னா பருத்து தான் காணப்படும். உங்கள் உடல் அளவுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் மேடாக தான் காணப்படுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ளாட் அப்டமன் வந்து வருவதற்குரிய சான்சஸ் இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த பித்தப்பை ஏன் வீங்கியிருக்கு அதற்குரிய சிகிச்சையும் எடுக்கணும். உடல் பருமனை வந்து குறைப்பதற்கு நீங்கள் முறையாக வந்து யோகா மருத்துவர்களை கலந்தாலோசிங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் மேடம்? நான் ரம்யா பேசுகிறேன், காரைக்கால்லேருந்து. ஓகே ரம்யா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 34 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ரம்யா, சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து வெஜினா சிஸ்ட் இருக்கு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இயர்ஸ் வரையும் இருக்கு. நான் நிறைய ஹோம் ரெமடிஸ்லாம் பண்ணி பார்த்தேன். ட்ரிபிளா பவுடர் வச்சு வாஷ் பண்ணாக்கா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்னாங்க, ஆனா அது வந்து ஃபுல்லா வந்து சரியாகல. எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் அப்படிங்கறதுனால அது ஆப்ரேட் எல்லாம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கண்டிப்பா வேற ஏதாவது ஹோம் ரெமடிலேயே இதை சரி பண்ண முடியுமா மேடம்? இல்லம்மா, வெஜைனல் சிஸ்ட்க்கு கண்டிப்பா நம்ம வந்து இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுத்துதான் ஆகணும். ஸோ இன்டர்னல் மெடிசன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சிட்பாத்லாம் எடுக்கலாம். இந்த சிட்பாத் என்ன பண்ணுன்னா அதை தொடர்ந்து எடுக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், வலிகளை குறைக்கும். ஆனால் அந்த சிஸ்ட் ஃபுல்லாக கரையணும் அப்படின்னா ஒரு ஹோம் நீங்கள் ஏன்னா சொல்லுவாங்க, ஏன்னா இந்த கலச்சி காய் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே சிஸ்ட் இருந்தாலும் கொழுப்பு கட்டியிருந்தால் கூட அதையே சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, பிசிஓடிக்கு கலச்சி பொறுப்பு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறதுக்கோ இல்லை மைன்யூட் ஹெல்ப் பண்ணும். வெஜைனல் சிஸ்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்கணும். இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப தான் வந்து அந்த சிஸ்ட் வந்து கரையும். ஏன்னா நம்ம அதை சரியாக நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வலிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் நெபோத்தியன் சிஸ்ட் ஃபார்ம் பண்ணலாம், உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்லையும் அந்த டிஸ்டர்பன்ஸஸை உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? நான் நஸ்ரின், நாகர்கோயில இருந்து பேசுறேன். என் ஹஸ்பண்டுக்காக தான் கால் பண்ணேன். அவங்களுக்கு இப்ப 32 ஏஜ் ஆகுது. ஆக்சுவலி அவங்க சூப்பர்வைசர்ஸும் வந்து 4-வீலர்ல தான் எப்பவுமே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னா அவங்க ஃபுல்லாகவே சென்ஸு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. அவங்க உட்காரும்போது எதுவுமே தெரியல. அவங்க எழுந்தோன்னு அவங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்கள சுற்றி ரொட்டேட் ஆகாது, பட் அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. சம்டைம்ஸ் ப்ரீத் பண்ண முடியலைன்றாங்க. அப்போ வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா அது எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, திடீர்னு டயர்ட் ஆயிடுவாங்க, ஸ்வெட் ஆயிரும்,
என்ன கொஞ்சம் திடீர்னு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிளர் ஆகிற மாதிரி. ஸோ அப்போ எங்க போறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் டாக்டர் கிட்ட தான் போகணும். அவங்க அப்போ வந்து நர்வ் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ எடுத்தாங்க. அப்போ கொஞ்சம் சர்விக்கல் அந்த டிஸ்க்ல எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னாங்க. சரி, அப்போ அவங்க கொடுத்த மெடிசின்ஸ் எடுத்தப்புறவும் ஒரு இதுவும் இல்லை. அப்போ நியூரோ டாக்டர் கிட்ட போகணும். அவங்க அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இதெல்லாம் யூஸ்வலி எல்லாருக்குமே இருக்க ப்ராப்ளம்ஸ் தான், ஸோ இதுக்கெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம் சொல்லிட்டு, சம் நர்வ்ல எதுவும் ஸ்ட்ரெஸ் மாதிரி எதுவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 மந்த் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிரும் நாங்க. அப்புறம் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டப்போ ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம இருந்து, இப்போ ஒரு ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப்டர் திரும்ப அதே மாதிரியே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அது சின்னதா தெரியும், அப்புறம் ஒரு 1 மந்த் எல்லாம் ஆனாலும் அது ரொம்ப சிவியர் ஆகி அவங்களுக்கு ரொம்ப ஐசியூல அட்மிட் ஆகிற அந்த நிலைமை ஆயிருந்து, எதனாலனே தெரியல, எந்த டாக்டர் கிட்ட போறதுன்னுமே புரியல. ஓகேமா, உங்க கணவருக்கு வீசிங் இருக்குன்னு சொல்றீங்களே, எவ்வளவு வருட காலமா வீசிங் இருக்கு? வீசிங் எல்லாம் இல்ல மேம், ஆக்சுவலி இந்த சென்சிபிள் ப்ராப்ளம்ஸ், இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல திடீர்னு பெயின் வந்து அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் சென்ஸ் ஆறாத மாதிரி, மரத்து போறது மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி அந்த நம்னஸ் மாதிரி தான் இருக்கு. யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கேன் எடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்னஸ், இந்த விஷயம் எல்லாம் வரும். இது நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க சொல்ல எந்திரிச்சா கூட, ஏன்னா சில பேருக்கு கிடினஸ் மாதிரி இருக்கும், ஏன்னா எந்திரிக்கிறப்ப அங்க கம்ப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக. யூஸ்வலா கழுத்து பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவோ இல்ல பின்னாடி இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்திரிக்கிறப்ப நம்ம இப்படி இது பண்றப்ப அந்த கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும், அப்ப கிடினஸ் வரும். அதுவும் ஓகே, நார்மலான விஷயம் தான். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷன் பிளர்டாகி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்த்து போயிட்டு படப்படப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி 90% இதில் வரக்கூடிய சான்சஸ் வந்து கிடையாதுமா. வேறு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா தான் இந்த மாதிரி வியர்த்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப ஹார்ட் சம்மந்தப்பட்டு நீங்கள் மருத்துவர்களை பார்த்துருக்கீங்களா? எல்லாமே இசிஜி அந்த எக்கோ எல்லாமே எடுத்தாச்சு, எல்லாமே நார்மல். பிபி இல்ல, சுகர் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, தைராய்டு இல்ல, ஒண்ணுமே, எல்லா டெஸ்டுமே பண்ணியாச்சு, ஃபுல் பாடி ஸ்கேனும் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க கணவருக்கு டிஸ்க் பல்ஜ் தான் இருக்கு. ஸோ டிஸ்க் பல்ஜ் எந்த அளவுக்கு இருக்கு, மைல்ட் பல்ஜ் இருந்தா மட்டும் இருக்காது, வேற இந்த பல்ஜோட சேர்த்து ஆனுலர் டியர் இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் உங்க மருத்துவர்கள் பயன்படுத்தினாங்களா? ஆக்சுவலி அதுக்கு தான் நாங்கள் நியூரோ டாக்டர்ஸ் கிட்டே போனோம் ட்ரிவாண்ட்ரம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது யூஸ்வலி உள்ள ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் இதனால எதுவுமே வராது. ஆக்சுவலி ப்ரீஃபாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், இது ஸ்ட்ரெஸ் தான், இது ஒன்றும் இல்லை, நல்லா தூங்குனா சரியாயிரும், தூங்குனா சரியாயிரும் சொல்லிட்டு டேப்லெட்ஸ் கொடுத்து, அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரே தூக்கமாக தான் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது யாரானாலும் சரி முழுமையாக தூக்கம் இருக்கணுமா, அதுதான் தூக்கம். மாத்திரை போட்டு வர்றது தூக்கமே கிடையாது, அது மயக்கம் தான். அந்த மாத்திரைகளுக்கு தெரியாது இப்பதான் சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு, இப்பதான் சூரிய உதிச்சிருச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அந்த மாத்திரைகளுக்கு தெரிஞ்சதெல்லாம், நான் ரத்தத்துல இவ்வளவு நேரம் இருக்கேன், இவ்வளவு நேரம் நான் ரத்தத்துல இருக்கிற வரைக்கும் இவன் வந்து மயக்க நிலையில இருக்கணும் தான். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அந்த டேப்லெட்ஸை மாத்தி போடுவோம். அந்த மாதிரி டைம் மாறுறப்ப அது ப்ரொலாங்கா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ எந்திரிச்சாலும் ஒரு மாதிரி தள்ளாடுற மாதிரி இருக்கும், ஒரு மயக்க நிலையில அந்த மாதிரி ட்ரௌசினஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அது முழுமையான தூக்கம் கிடையவே கிடையாது. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து மதுரையில் இருக்குமா, வரும் 15ஆம் தேதி நான் வருவேன். நீங்கள் உங்கள் கணவர் அழைச்சிட்டு நேரில் வந்து பாருங்கள். ஸோ நம்ம நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதற்கும் நீங்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட்ஸ்களுக்கும் என்ன ஒத்து இருக்குன்னு பார்க்குறப்ப, கரெக்டாக என்ன அந்த ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கால் பண்றேன். ஓகே, உங்க பேர் என்னமா? என்ன பேர்? ஷைலா மேம். இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் என்னோட ஹஸ்பண்டுக்காக கால் பண்ணிருக்கேன். அவர் வயசு வந்து அவருக்கு 31 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, பேசலாம். அவருக்கு வந்து ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்கு, அது ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க போனாலும் தூங்க ஆரம்பிச்சாலும் பயங்கர ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்கு. என்ன கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணலாம் மேம்? அதாவதுமா எதையுமே அடக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ரூட் காஸ் என்னப்பாங்க, யூஸ்வலா யாருக்கெல்லாம் குரட்டை இருக்கும் அப்படின்னா, உங்க கணவருக்கு உடல் பருமன் இருக்கா? இருக்கு மேம். சைனசைட்டிஸ் இருக்கா? நீங்க யூஸ்வலா மூக்குல டார்ச் எடுத்து பாருங்க, ஏதாவது இந்த ரெண்டு பக்கமும் பல்ப் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது, இல்ல இந்த இடத்துல ஹெவினஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா?
இல்ல அந்த மாதிரி தெரியல மேம். ஆனா நீங்க பாருங்க, எக்ஸாமின் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க மூக்கு வழியா சுவாசிக்க மாட்டாங்க, வாய் வழியா சுவாசிப்பாங்க. இந்த வாய் வழியா சுவாசிக்கிறப்ப அது அந்த ஓக்கல் கார்டில் போய் ஒரு ஷேக்கிங்கை உண்டு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னோரிங்கிற ஒரு விஷயம் உண்டு பண்ணும். அதுமாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாதனால இந்த வயதில் வரக்கூடிய சான்சஸ் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் பருமன் இருந்ததுன்னா அந்த உடல் பருமனை வந்து குறைப்பதற்கு என்ன வழிவகைகளோ அதை வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போ ஸ்னோரிங்க்கு நிறைய இருக்க ஒரு இது மாதிரி இருக்க ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்க அது அந்த பிளாக்கை, ஏன்னா அந்த பிளாக்கை கொஞ்சம் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிளாக்கை எடுத்து விடுது, அந்த நேரோனஸை வந்து எடுத்து விடுது. உடனே ஃப்ளோ நல்லா போகிறப்ப ஸ்னோரிங் குறையிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் திருப்பி நீங்கள் அதனால பல காம்ப்ளிகேஷன் இருக்கும், நுரையீரலோட எனர்ஜி லெவல் கம்மியாகும், அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நேசல் பிளாக் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், உடல் பருமன் இருந்ததுன்னா அதை குறைக்க பாருங்கள். ரெண்டையும் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்னோரிங்கிறது இருக்கவே இருக்காதுமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, இருக்காங்க. வணக்கம் விஜயலட்சுமி. மேம் நான் விஜயலட்சுமி பேசுறேன். மேம் சொல்லுங்க. மேம் நான் போன மாசம் வந்து 29ஆம் தேதி வந்து எனக்கு தொண்டையில வந்து புண்ணா இருக்கு, ரெண்டு சைட்ல புண்ணா இருக்கு, வாய் பேச முடியல வைக்க முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனேன். அவங்க தைராய்டு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். அப்ப வந்து TSH லெவல் வந்து 0.61 இருந்தது. 0.61 இருந்தது. ஓகே. அப்ப அவங்க நார்மலா தான் இருக்கு, ஒண்ணும் இல்லங்க, இது சாதாரண புண்ணா கூட இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா. ஆனா அது வந்து கியூர் ஆகல, ஒரு 10 நாள் சாப்பிட்டு கூட கியூர் ஆகல. திருப்பி வேற டாக்டர்ட்ட நான் கன்சல்ட் பண்ணும்போது அங்க வந்து அவங்க வந்து திருப்பி அவங்க டெஸ்ட் பண்ணாங்க, தைராய்டு டெஸ்ட் பண்ணி பாப்போம் அப்படினு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இருந்து 0.05 இருக்கு. 0.05 முன்னாடி நீங்க சொல்லக்கூடியது வந்து சொல்றீங்க. பட் ஆனால் ஒரு போன மாதம் பார்த்தப்ப 0.6 இருந்தது, இந்த மாதம் 0.05 இருக்குது அப்படின்னா உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு லெவல் வந்து அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் கம்மியாகலை, ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெட்டபாலிசம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏற்படும். உங்களுக்கு யூஸ்வலாக என்ன ஏற்படும்னா, உடம்பு இளைச்சிட்டே போகும், உடம்புல இருக்க அந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு உரிய வகைகளில் நீங்கள் கண்டிப்பாக சிகிச்சை எடுக்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக சுகர் அதிக பிபி எல்லாம் ஒரு பிரச்சனையும் தராது. லோ சுகர் லோ பிபி தான் டக்குன்னு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இந்த ஹைப்பர் தைராய்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு உரிய வகையில் நம்ம சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, அதேமாதிரி நீங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பட் இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஹைப்போ தைராய்டு கிடையாது, ஹைப்போ தைராய்டு அதை நம்ம நார்மலாக அந்த ஹார்மோன் லெவலை குறைக்க நம்ம மருந்து எடுக்கணும். நமது பாரம்பரிய மருந்துகளை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, அப்பர் லோயர் ஹை சுகர் லோ சுகர் அந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு அதெல்லாம் கிடையாது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதல எண்ணிய 3. ஸோ வாதம் பித்தம் கபம் இதை மூணையும் வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணாலே அது நார்மலாயிடும். அதிகமாக இருந்தாலும் அதே மாதிரியான சிகிச்சை தான், குறைவாக இருந்தாலும் அதே மாதிரி சிகிச்சை. உங்கள் அந்த தைராய்டு கிளாண்டை நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணால் அது நார்மலான அளவு ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணும்.
ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்காதுமா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? திருப்பூர்லேருந்து கூப்பிட்றாங்க. ஓகேம்மா. என் பேர் சந்தியாங்க. ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்டேன். உங்கள் வயசு? 20. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சந்தியா. டாக்டர்? ஆ சொல்லுங்கள் சந்தியா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா, சொல்லுங்கள். என் பீரியட்ஸ் வந்துங்க 4 மந்த்துக்கு இப்படி தாங்க ஆகுது, அது எதனால அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் கால் பண்ணேன். திருமணம் ஆயிடுச்சாமா? ஆ ஆயிடுச்சுங்க. குழந்தை இருக்காங்களா? இல்லைங்க, திருமணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது, குழந்தைலாம் இல்லை. இதற்காக மருத்துவரை போய் பார்த்தீங்களா? ஆ பார்த்துருக்கோங்க, டேப்லெட்ஸாக எழுதி கொடுக்குறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. எதற்காக இப்போ உங்கள் ஸ்கேன்லாம் பார்த்துருப்பாங்க, ஏன் 4 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருதுங்கிறத சொன்னாங்களா? அது எதுவுமே சொல்லலைங்க, டேப்லெட் மட்டும் எழுதி கொடுக்குறாங்க. ஓகேம்மா. யூஸ்வலாக வந்து 4 மாதத்திற்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது அப்படின்னா நீர்க்கட்டிகள் தான் மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கக்கூடிய சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீர்க்கட்டி இருந்ததுன்னா நீங்கள் மாத்திரைகள் சாப்பிட்டாலும், ஹார்மோனல் பேஸ்டு மாத்திரைகள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் மட்டும் வரும். சிலருக்கு சூடோ பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, போய் பீரியட்ஸாட்ட வரும். அதுக்கப்புறம் மருந்துகளை நிறுத்தின பிறகு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வராது. ஸோ நீங்கள் உங்களது ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்குது, 14ஆம் தேதி நான் வர்றேன். நேரில் வந்து பாருங்கள் என்ன காரணங்களால் உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது அப்படின்னு. கண்டிப்பாக நாடிகளை பார்த்து தெளிவான விளக்கங்கள் எடுக்கப்படும், கொடுக்கப்படும். அது மூலம் நீங்கள் மருந்து எடுக்கிறப்ப பீரியட்ஸ் நார்மலாகவும் உங்கள் கருமுட்டை வந்து நார்மலாக ரிலீஸ் ஆகிறப்ப நீங்கள் அது கருத்தரிப்பதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெளிவடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் வந்து கிரிக்கெட்டலிங் பை ஃபார் யூ ஆல். Thank you.